நீங்க இப்ப எந்த ஸ்டேஷன்ல சார் இருக்கீங்க? எந்த ஸ்டேஷன் உங்களுக்கு சரியா தகவல் தெரியல. சரிங்க சார், இப்ப நான் ஏறுறேன் சார். நாகப்பட்டினம். என்ன சார்? நாகப்பட்டினம் நான் ஏறுறேன். ஆர்ம்டு இதுல இருக்கீங்களா? ஆர்ம்டு சார். இல்ல, நீங்க பேஸ்புக்ல போடுற பதிவுலாம் எனக்கு ஃபுல்லா இதுவாயிட்டு இருக்கு. அதான் அது உங்க தரப்பு நியாயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மைண்ட் செட்ல இப்படி போடுறீங்க? இல்லைங்க சார், யாரோ ஒரு போலீஸ் செய்யற தப்புக்கு ஒட்டுமொத்த போலீஸ் நாங்க தப்பு பண்றோம் எல்லாம் எங்களோட. சரி சார், எங்க ஃபேமிலி என்ன சார் தப்பு பண்ணுச்சு? எங்க புள்ளுவிட்டு தப்பு பண்ணாங்க. உங்களை யாரும் அப்படி தனிப்பட்ட முறையில உங்க குடும்பத்தை சொன்னாங்களா? இல்ல சார், பிரேக் ஆகுது. பிரேக் ஐடியா. அதான் சார், அது தனியா அந்த பதிவுலயே பதிவு போட்டு வேற வேற பதிவுல வந்து என் கம்பெனில பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. உன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு வேணும் அனுப்பி அப்படிங்கிறேன். சரியா சார்? இல்ல, நீங்க நீங்க இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் உங்க பதிவை போட்டு அப்படி போடுறாங்களா இல்ல முன்னாடியே உங்களை இது பண்ணாங்களா? இல்லைங்க சார், இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் கீழே வருது. இல்ல சார், நீங்க போட்டது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட பதிவுல அட்ரஸ் போடுறாங்க. ஒரு மாசம் முன்னாடி போட்ட பதிவுல? சரி, பொண்டாடி ஒரு நாள் அனுப்பிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இல்ல சார், இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து இந்த பதிவு போட்டனாலதான் வந்து உங்களோட பேஸ்புக் ப்ரொஃபைல வெளியே தெரிய ஆரம்பிச்சு அதுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்வினை ஆற்றாங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமா. அது இதுக்கு ஆரம்பம் வந்து நீங்க போட்ட பதிவு தான், கரெக்ட்டுங்களா? நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னா, இனி வரும் காலங்களில் சத்தியமாக பால் எடுத்து வருவான் எவனாயினும் சரி, சீட் பெல்ட் வித்தவுட் யூனிஃபார்ம் வித்தவுட் மாஸ்க் வித்தவுட் ஹெல்மெட் கண்டிப்பாக கேஸ் விழுகும். கிரிமினல் நாயிங்க, நீங்களே இப்படி பேசும் பொழுது போலீஸ் கரெக்டா இருந்து பார்த்தது இல்ல இல்லடா, இனிமே பாப்பீங்க, ஐயோ அம்மான்னு கதறப்ப தெரியும். நீங்க எங்க லிஸ்ட்லயே இல்ல, நீயா வந்து ஏண்டா மாட்டிக்கிறீங்க? இதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க வந்து பால் முகவர்கள் வந்து அவங்களோட குறைஞ்சபட்ச ஜனநாயக ரீதியான போராட்டமா நாங்க போல் பால் போட மாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க அவங்களை எப்படி கிரிமினல் நாயிங்கன்னு நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? ஐயோ அம்மான்னு கதறப்பனா நீங்க அடிப்பு என்று நீங்க ஓப்பனா ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு பால் போட மாட்டேன்னு அவங்க ஜனநாயக ரீதியா ஒரு போராட்ட வடிவம் எடுத்தா அவங்க எப்படி கிரிமினல் நாய் நீங்க அவங்கள நேம் பண்றீங்க? அடிக்க மாட்டீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். அதை எப்படி கிரிமினல் நாயிங்கன்னு நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க வந்து நேம் பண்ணலாம்? இல்ல, நீங்க இது நிறைய விதத்துல மாறலான தப்பு இது வருது சார். அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்லாம் நாங்க போய் பார்த்தோம், நீங்க வந்து இவ்வளோ இது வரைக்கும் போலீஸ் ஒழுங்கா இருந்து பார்த்தது இல்ல இல்லடான்னு சொல்றீங்க. அப்ப இது வரைக்கும் போலீஸ் ஒழுங்கா இல்லையா? நாங்கெல்லாம் நீங்க ஒழுங்கா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீங்களே ஒழுங்கா இல்லன்னு சொல்றீங்க. இல்லைங்க சார், பல பேர் போலீஸ் தப்பு பண்றத பாத்துக்கீங்க. நாங்க கரெக்டா வந்து நாங்க காசு வாங்கல சார். நீங்க காசு வாங்கினீங்க, காசு வாங்கலன்னு சொல்ல சார். ரெண்டு பேரை வந்து கஸ்டடி டெத்து, கஸ்டடி டெத்னா யாரு வந்து இது சொல்லுங்க. நீங்க சார் மொத வந்து நீங்க இல்ல இல்ல, நீங்க வந்து பேசுறேன்னு சொல்றீங்க. கஸ்டடி டெத்னா ஒரு உடம்புல ஒரு சின்ன காயம் இருந்தா இல்ல சார், அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், அவங்கள வந்து நீங்க வந்து அவங்கள கைது பண்றாங்க. உங்களோட பேசிக் ரூல் புக் படி அவங்களை கைது பண்ணவே கூடாது. ஒரு சம்மன் இல்ல, ஒரு வாரண்ட் இல்ல, எப்படி நீங்க அவர் என்ன அஃபென்ஸ் பண்ணாரு? 7 வருஷம் வந்து அவர் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமா இருந்தா மட்டும்தான் அவரை வந்து வாரண்ட் இல்லாம கைது பண்ணலாம்னு உங்களோட ரூல் புக் சொல்லுது. இப்ப வரைக்கும் சார் அதிருஷ்டி போலீஸ் அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல சார். இப்ப அது தெரியல. அப்ப மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அப்ப என்னன்னே தெரியாம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ற, நீங்க என்னன்னே தெரியாம உங்களை கிரிமினல் லைன் நீங்க நேம் பண்றீங்க. உங்க பேஸ்புக் பக்கத்துல போனா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு வந்து ஆதரவான பக்கங்களா லைக் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க? திரௌபதி படத்தோட இதை வச்சிருக்கீங்க. அதுல வந்து நீங்க ஒரு கேப்ஷனோட வேற போட்டிருக்கீங்க, எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டும் முக்கியம், அதுல யார் கை வச்சாலும் கையை வெட்டுவோன்ற ஒரு ஃப்ரேமோட போட்டிருக்கீங்க. என்ன சார் போலீஸ் பண்ற காரியம் மாதிரி கவர் கார்டு? Facebookல கவர் கார்டே இல்ல சார். அது சார், நீங்க நம்ம வைக்கலாமா சார்? நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நம்ம வைக்கலாமா? அதை மண்ணு பொண்ணு ஒண்ணு அதுல கை வச்சா வெட்டுவோன்னு சொன்னா இது என்ன விதத்துல சார் நீங்க ஒரு ஒரு அதிகாரி பேசக்கூடிய பேச்சா இது? ஒரு எஸ்ஐ இல்லாம உங்களால ஒரு பைக்க மறிச்சு கூட ஒரு லைசன்ஸ் கூட வாங்கி செக் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க எப்படி கேஸ் போட்டு கதற வைப்பேன்ற இதோட நீங்க பேசுறீங்க? என்ன மனநிலையில இருக்கீங்க?
நீங்க அதுக்கு நீங்க இன்னும் சில விஷயல நீங்க Facebookல நீங்க Facebook ரொம்ப தமிழ் சினிமா வந்து போலீஸ் மனநிலையை ரொம்ப கெடுத்திருக்குன்ற மாதிரிதான் ஒரு ஸ்டோரி எழுதணும் போல இல்லீங்களா? நம்ம உங்களோட அதிகார வரம்பு என்னன்னே தெரியாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க Facebookல நீங்க இந்த கவர் போட்டோன்னு சொல்றீங்க, இன்னும் பண்ணக்கூடாத பல விஷயங்கள் நீங்க Facebookல பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் ஆதாரத்தோட, அதெல்லாம் பேசணுமா சொல்லுங்க. நீங்க என்னென்ன பேஜ் எல்லாம் லைக் நீங்க வந்து மண்ணும் பொண்ணு ஒண்ணுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு பேஜ் வைக்கிறீங்க, ஆனா நீங்க என்னென்ன பேஜ் எல்லாம் லைக் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க Facebookல, அதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? நான் சொல்லவா நீங்க என்னென்ன பேஜ் எல்லாம் லைக் பண்ணிருக்கீங்கன்ட்டு சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க. சேலம் செக்ஸ் கன்னிகளும், செக்ஸ் இல்லம் இல்லாம தவிக்கும் இல்லத்தரசிகளும், ஸ்கூல் பொண்ணுங்க. சார் இந்த பேஜ்ல நீங்க லைக் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது எது புரியல என்ன சார்? சேலம் செக்ஸ் கன்னிகளும், செக்ஸ் இல்லாம தவிக்கும் இல்லத்தரசிகளும், தமிழ் ஸ்கூல் பொண்ணுங்க, காமக்கதைகள், இதெல்லாம் என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு வந்து அழுக்க வந்து உங்க ப்ரொஃபைல நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து மத்தவங்களை நீங்க கிரிமினல் ஆயிங்கன்னு சொல்றீங்க. ஸ்கூல் பொண்ணுங்களோட போட்டோ இது பண்றீங்களே, உங்க மேல ஏன் வந்து பீடோஃபைல் கேஸ் போட்டு உங்க மேல ஏன் இது நான் கொடுக்க கூடாது சொல்லுங்க. பாக்ஸ்கோ உங்க மேல போடலாம்ல, உங்க பேஜ்ல நீ இருக்கு சார், உங்க ப்ரொஃபைல்ல இருக்கு சார், உங்க ப்ரொஃபைல்ல இருந்து எடுத்து போட்டோ எடுத்துங்க சார், அனுப்புவா இப்ப சார். லைக் வந்து இதா இது நீங்க வந்து சார் உங்களோட தனி நீங்க அந்த பேஜ் எல்லாம் நீங்க லைக் பண்ணி வச்சிருக்கீங்க, இது உங்களோட தனிப்பட்ட லைஃப் சரியா? நீ இது என்னோட தனிப்பட்ட ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க வாதாடலாம். தனிப்பட்ட ப்ரொஃபைல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு மக்கள் மேல கிரிமினல் ஆயிங்கன்னு நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயமாகும்? இத வந்து சார் நாங்க இதை சீரியஸா எடுக்க போறோம், கண்டிப்பா வந்து மேலதிகாரிகள்ட்ட நாங்க சொல்லுவோம். உங்க தரப்புல ஏதோ நீங்க விளக்கம் சொல்ல விரும்புறீங்களா இதுக்கு? இல்லைங்க சார், நான் ஒண்ணும் சொல்ல விரும்புறேன் சார். அந்த பதிவுல நீங்க தான போட்டீங்க? எந்த பதிவு சார்? அந்த கிரிமினல் நாயிங்க உங்க மேல நாங்க கேஸ் போட்டு கதற வைப்போம் அப்படின்னு சொன்னதுல நீங்க தான? ஆமாங்க சார். சரிங்க சார், வைங்க.